हाय फ्रेंड्स इन्नैक्कु नम्म ओरु इंट्रस्टिंगाना वीडियो पार्क्क पोरोम आंड्रॉइड मोबाइल पीपीटी मत्तुम वीडियो क्ले उरुवाक्कुवदु एप्पडि रोम्ब ईजिया पीपीटी मत्तुम वीडियो नम्म अंद फोन नम्मलुडैय आंड्रॉइड फोनल यूस पण्णी नम्म एप्पडि ओरु पीपीटी डिज़ाइन पण्णलाम एप्पडि अदा वीडियोवा मात्तलाम अदा नम्म यूट्यूबल अप्लोड पण्णलाम इल्ल नम्मलुडैय स्टूडेंट्सुक्कु अदा शेर पण्णलाम नम्मलुडैय फ्रेंड्सुक्कु अदा शेर पण्णलाम அப்படி எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், டெமோ பார்க்கலாம், வாங்க. நமக்கு இதுக்கு தேவையான ஆப் வந்து ரெண்டு ஆப். ஒன்று வந்து மாஸ்டர் ஸ்க்ரீன் ரெக்கார்டர், இன்னொன்று வந்து பவர் பாயிண்டா. எப்படின்னா அது டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டாப்பிக்கில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான இமேஜஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறேங்கிறத ஒரு டெமோ தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவர் பாயிண்ட் ஆப் ஓப்பன் பண்ணோம். பவர் பாயிண்ட் ஆப்பில் புதுசாக ஒரு டிசைன் நியூ ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம். இதில் நிறையா தீம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு தீம் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த தீமில் என்னோடய டாபிக் நான் இங்கே டைப் பண்ணலாம். டாபிக் டைப் பண்ணுறதுக்கு இங்கே டபுள் டேப் பண்ணால் எனக்கு வேர்டிங்ஸ் இங்கே வரும். இங்கே டாப்பிக்கில் வந்து நான் வந்து ஹலோ டைப் பண்ணுறேன். ஹலோ, எனக்கு இந்த கலர் பிடிக்கலை. எனக்கு வந்து இதுக்கு பதிலாக எனக்கு வந்து இங்கே ப்ளூ கலரில் வேணும். நான் கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லை சார், எனக்கு வந்து ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும். இங்கே ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. இங்கே டபுள் கிளிக் பண்ணோன்னா இங்கே வரும். இதில் எனக்கு வந்து ஏரியல் பிளாக் வேணும். ஏரியல் பிளாக் நான் கிளிக் பண்ணலாம். இது எல்லாமே இந்த ஹோம்ங்கிற ஆப்ஷனில் நமக்கு இருக்கும். என்னென்ன இருக்கும்? ஃபாண்ட் ஸ்டைல், என்ன சைஸு, தென் ஃபாண்ட் கலர், புல்லட்டிங் வேணுமா புல்லட்டிங் கொடுக்கலாம், அலைன்மெண்ட் சென்டர் அலைன்மெண்ட் வேணுமா லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் வேணுமா அது நம்ம கொடுக்கலாம். இது எல்லாமே இதில் வரும். இது நான் பண்ணிட்டேன். அடுத்து நான் செகண்ட் ஸ்டைல் ஓப்பன் பண்ணுறேன். செகண்டு இது ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே வந்து இந்த டெஸ்ட் பாக்ஸ்லாம் வேண்டாம், நான் டெலீட் பண்ணிட்டேன். இதுக்கு பதிலாக நான் இங்கே ஷேப் கொடுக்குறேன். ஒரு ஷேப் இங்கே கொடுத்துட்டேன். அந்த ஷேப்புக்கு நான் ஒரு கலரிங் கொடுக்கணும். எனக்கு அந்த கலர் வேண்டாம், எனக்கு வந்து எல்லோ கலர், ரெட் கலர் வேணும். ரெட் கலர் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே நான் டைப் பண்ணணும். இங்கே நான் டைப் பண்ணலாம். அதுக்கும் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். அந்த வேர்டிங்ஸுக்கும் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நான் அந்த வேர்டிங்ஸ் என்ன டைப் பண்ணியிருக்கணும் அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதை செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணணும். அதை வந்து செலக்ட் பண்ணி தென் கலர் சேஞ்ச் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த பிச் அந்த இதை வந்து பெருசாக கொண்டு போகணும். ஐ கேன் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ அதை வேர்டை செலக்ட் பண்ணிட்டேன். கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ப்ளூ கலர் நான் மாற்றிட்டேன். ஹாய் வந்துருச்சு. அடுத்த ஸ்லைடு நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து எனக்கு தேவையான பிக்சரை டவுன்லோட் பண்ணுறேன். ஒரு பிக்சர், வேறு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிக்சரை நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஒரு பிக்சரை எடுத்துக்கிறேன். அந்த பிக்சரை இங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன். பிக்சரை வந்து நான் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். பிக்சரை நான் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்னொரு ஸ்லைடில் நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், டெலீட் பண்ணிடுறேன். நான் வந்து வீடியோ ஆட் பண்ணணும். எனக்கு வந்து என்னுடைய வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து என்னுடைய வீடியோஸை நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய இதில் போயிட்டு என்னுடைய ஃபோட்டோஸில் என்னுடைய இதில் வந்து வீடியோஸ் இருக்கும். கேலரியில் போயிட்டு என்னோடய கேலரியில் இருக்கிறதில் நான் போயிட்டு நான் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய இமேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற இமேஜஸை நான் கொடுக்குறேன். வீடியோஸும் கொடுக்கலாம், ஆடியோ கொடுக்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன வேணுமோ. இப்போ நான் ஒரு இமேஜ் இங்கே கொடுக்குறேன். ஒரு இமேஜை இங்கே நான் கொடுத்தேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற இமேஜை நான் இங்கே கொடுத்து அந்த இமேஜுக்கான அதை என்லார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது நான் டைட்டில் கொடுக்கணும். இந்த இமேஜுக்கு நான் ஒரு டைட்டில் கொடுக்கணும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து இன்சர்ட்டில் போயிட்டு இன்சர்ட் பண்ணுறேன். எதை இன்சர்ட் பண்ணுறேன்? ஒரு டெஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன்.
டெஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணுறேன். இங்கே வந்து நான் வந்து எனக்கு வந்து அங்கே டைப் பண்ணணும், என்னென்ன டைப் பண்ணோம், அந்த பிக்சருக்கு ஒரு ஐஸ்கிரீம், ஸோ நான் வந்து அங்கே வந்து ஐஸ்னு டைப் பண்ணோம். ஐசிஇ ஐஸ் ஐஸ்னு சை டைப் பண்ணிட்டேன். அதை வந்து நான் என்ன பண்ணணும், எனக்கு வந்து கலரிங் பண்ணணும், எல்லோ கலர் கொடுத்துட்டேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் வந்து 66 கொடுக்கணும். ஃபாண்ட்டு வந்து ஏரியல் பிளாக் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், கலர் தெரியல, திரும்ப கலர் வந்து மாற்றுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்துடும். ஸோ அந்த பிக்சருக்கு நடுவில் என்னோடய டெஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட்டில் எகெயின் நான் வந்து வீடியோஸ் ஆட் பண்ணலாம். வீடியோ வந்து ஆல்ரெடி நான் என்னுடைய ஃபோல்டரில் இருக்கிற வீடியோஸை நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி போகிறேன், என்னுடைய ஃபோல்டர்ஸில் எங்கே வீடியோஸ் இருக்கா, வீடியோஸ் போகிறேன். என்னுடைய ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோவை இங்கே என்னுடைய ஃபோல்டரில் இருக்கிற வீடியோஸை நான் எடுக்கிறேன். அதை செலக்ட் பண்ண எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நான் இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். வீடியோவை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் அதாவது வந்து ப்ரெசன்டேஷனை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ரெசன்டேஷன் ப்ளே பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுடைய ஆல்ரெடி ரெக்கார்டான வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். பார்க்குறீங்களா, இது என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ வந்து ப்ளே ஆகுது, அது வந்து இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. நம்ம ஸ்லைட் ஷோ போட்டால் தான் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும், ஓகேங்களா. இது எல்லாமே நான் எதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா என்னுடைய ஆப், நான் சொன்னேன் இல்லையா ஸ்க்ரீன் ரெக்கார்டுங்கிற ஆப் மூலிமா நான் இந்த பிபிடியை டிசைன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் டெமோவை. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9940202862. டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். என்னுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.